Assalamu alaikum students. Example 6.17. If the vectors A vector, B vector, C vector are coplanar, then prove that the vector A vector plus B vector, comma B vector plus C vector, comma C vector plus A vector are also the coplanar. Let me prove it. First A vector, B vector, C vector coplanar. A vector, comma B vector, comma C vector are coplanar. Apinna kandipa namak eppadi irukum idoda answer box of a vector b vector c vector irukku vandu 0 nu answer varum sena idu condition kuduthirukanga given la kuduthirukanga nam enna panna porona idinodeya answer nam 0 nu konnu nenchinga idu coplanar nu irukku appo na enna pandren so box of a vector plus b vector adutha comma vachinga b vector plus c vector adutha paathina c vector plus a vector equal to எப்படி எழுதணும் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஏபியை ரெண்டா உடைக்க போறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஏ வெக்டாரை இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் தனித்தனி எழுத போறேன் சேம் டைம் பி வெக்டாரை நம்ம இந்த ரெண்டும் தனியாதுங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் அடுத்து கமா வச்சு பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் அடுத்து நம்ம பண்ணுங்க சி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் தனியா எழுதியாச்சு சரிங்களா இந்த ஏ வெக்டாரை இந்த ரெண்டுக்கும் தனித்தனியா கம்பைன் பண்ணி எழுதி அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கு சோ நடுவில் பிளஸ் போட்டுக்கங்க அடுத்து நம்ம பண்ணுறது பாருங்க பி வெக்டார் எழுதுங்க சோ பி வெக்டார் அடுத்து இந்த இந்த பி வெக்டார் இந்த ரெண்டுக்கும் தனித்தனியா கொடுத்து எழுதுறாங்க பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் கமா சி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் என்ன முடியும் எழுத முடியும் இப்போ அடுத்து நம்ம பண்ண கவனிச்சிங்கன்னா மறுபடியும் இந்த பி பிளஸ் சி ரெண்டா பிரிங்க சோ அகைன் இந்த பி பிளஸ் சி ரெண்டா பிரிக்க வரும் கவனிச்சே வாங்க ஃபர்ஸ்ட் எழுதலாம் ஏ வெக்டார் தனியா தான் இருக்கு அப்ப இந்த பி யை நான் இது செக் பண்றேன் பி வெக்டார் கமா சி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் பிரிச்சாச்சு அடுத்து நடுவில் பிளஸ் தானே இருக்குது அங்க பிளஸ் போட்டுக்கோங்க இந்த சி வெக்டார் எடுக்கலாம் அங்க எப்படி எழுதலாம் ஏ வெக்டார் கமா சி வெக்டார் கமா சி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் சரிங்களா அடுத்து பிளஸ் போட்டுக்கோங்க இங்க பாருங்க இந்த பி யையும் இந்த சி யையும் நல்லா பிரிக்க போறேன் அப்ப எப்படி எழுதணும் பாருங்க பி வெக்டார் தனியா இருக்குது கமா அகைன் ஒரு பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் பிளஸ் ஒரு ஏ வெக்டார் சரிங்களா பி வெக்டார் கமா சி வெக்டார் பிளஸ் ஒரு ஏ வெக்டார் அடுத்து பாருங்க சோ மறுபடியும் இந்த சி யை பிரிச்சீங்கன்னா அடுத்து பிளஸ் தான் பிளஸ் போட்டுக்கோங்க எப்படி எழுதலாம் b வெக்டார் கமா c வெக்டார் கமா c வெக்டார் பிளஸ் a வெக்டார் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம என்ன அகைன் வந்து இந்த c பிளஸ் a ரெண்டா பிரிக்க போறேன் இந்த c பிளஸ் a ரெண்டா பிரிக்க போறேன் இங்க பாத்தீங்கன்னா b வெக்டார் பிளஸ் b வெக்டார் அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும் ஜீரோ பேர் ஏன்னா வந்து ஒரு பாக்ஸ் ப்ராடக்ட்ல அந்த ஒரு பாக்ஸ் குள்ள ரெண்டு வேல்யூ சேம் ஆச்சு ஆன்சர் வந்து ஜீரோ ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டில படிச்சிருக்கோம் சோ இங்க நான் என்ன பண்றேன் c பிளஸ் a ரெண்டா பிரிக்க போறேன் நோட் செய்வாங்க அப்ப எப்படி பாருங்க பாக்ஸ் ஆஃப் a வெக்டார் தனியா இருக்குது b வெக்டார் தனியா இருக்குது c வெக்டார் தனியா போடாச்சு பிளஸ் அகைன் a வெக்டார் கமா b வெக்டார் கமா அகைன் வந்து ஒரு a வெக்டார் பிளஸ் இங்க என்ன தெரியுங்க சோ ac அப்ப எப்படி எழுதுங்க a வெக்டார் கமா c வெக்டார் கமா ஒரு c வெக்டார் பிளஸ் போடுங்க அடுத்து எழுதுங்க a வெக்டார் கமா c வெக்டார் கமா சோ இங்க ஒரு a வெக்டார் பிளஸ் இங்க எழுதுங்க எழுதுனா b வெக்டார் கமா c வெக்டார் கமா இங்க ஒரு c வெக்டார் அடுத்து பிளஸ் போட்டு b வெக்டார் கமா c வெக்டார் கமா அது என்ன ஒரு a வெக்டார் சோ இங்க பாருங்க இந்த பாக்ஸ் குள்ள இருக்கு ரெண்டு வெக்டார் சேம் ஆன ரேஞ்ச் எடுத்து போடலாம் நம்ம ஜீரோ போடலாம் அதே மாதிரி இந்த cc வந்து இருக்கு சேம் ஆன ரேஞ்ச் எடுத்துலாம் இதுக்கு நம்ம ஜீரோ எடுத்துலாம் இங்க நம்ம aa நம்ம சேம் ஆன கூட ரேஞ்ச் எடுத்து ரேஞ்ச் எடுத்துலாம் ஜீரோ எடுத்துலாம் அண்ட் சேம் டே இங்க c இங்க c னா ரேஞ்ச் எடுத்துலாம் இதுக்கு ஜீரோ எடுத்துலாம் அப்ப இங்க பாத்தீங்க நம்ம இது a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் இருக்கு இங்க வந்து bc a இருக்கு பாத்தீங்க ஆர்டர் வைஸ் ஆகும் என்ன இந்த மாத்தி அடிக்க முடியும் நம்மால அப்ப இங்க பாத்தீங்க எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் பிளஸ் என்ன a வெக்டார் பிளஸ் b வெக்டார் கமா b வெக்டார் பிளஸ் c வெக்டார் கமா c வெக்டார் பிளஸ் a வெக்டார் ஆர் கோ பிளேனார் ஹென்ஸ் ப்ரூட் தட்ஸ் எ ரிசல்ட்